ஹாய் ஹலோ எவ்ரிவன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிவகார்த்திகேயனுடைய அடுத்த திரைப்படம் டாக்டர். ஸோ இந்த திரைப்படத்தை வந்து நெல்சன் சிவகார்த்திகேயன் அவர்களே தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் செல்லம்மா பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ தற்போது இந்த திரைப்படம் வந்து 30 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாகும். அதே போல் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் இதை வந்து மிகவும் வைரலாக தற்போது ட்ரெண்டிங் ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா 30 மில்லியன் தற்போது வரையும் பேருக்கு லைக் வந்து பார்த்தீங்கன்னா 649K லைக் வந்து பெற்றிருக்கு. ஸோ இந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் மற்றும் ஜெனிதா அவங்க பாடினாங்க. ஸோ தற்போது வரையும் இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு பாடலாக தான் வந்து தமிழ் ரசிகர்கள் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் திரைப்படத்தோட 20% ஷூட்டிங் இன்னும் வந்து பேலன்ஸ் இருக்குது. அடுத்தபடியாக டிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்தில் வந்து பட்டாசு திரைப்படம் வந்து 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த படம் சன் டிவியில் வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ சன் டிவியில் இந்த படம் வந்து 8.8 மில்லியன் டிவி இம்ப்ரெஷன் வந்து பெற்று இந்த லிஸ்ட்டில் வந்து 2வது இடத்துல போன வாரத்தில் இருக்குது. ஸோ முதல் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கம் 2 படம் இருக்குது. சூர்யா அவர்கள் நடிப்பில் ஹரி அவர்கள் இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படம் கடந்த வாரம் சன் டிவியில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ டிவி இம்ப்ரெஷன் எவ்வளோன்னு பார்த்தினா 9.9 மில்லியன் டிவி இம்ப்ரெஷன் பெற்றிருக்கு. ஸோ 10 மில்லியனுக்கு கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும். ஸோ சிங்கம் 2 திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி பல வருஷமாச்சு. ஆனால் வந்து பட்டாசு திரைப்படம் வந்து 2020லாம் ரிலீஸ் ஆனிச்சு. இருந்தாலும் சிங்கம் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிவி இம்ப்ரெஷன் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லும். அடுத்தபடியாக மங்காட்டா 2 படத்தோட அப்டேட் வந்து வெளியாக இருக்குது. ஸோ வெங்கட் பிரபு அவர்கள் மங்காத்தா படம் நம்ம தலையை வச்சு எடுத்தாங்க. ஸோ இந்த திரைப்படம் தலை கெரியர்லேயே ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்குது. ஸோ இந்த திரைப்படத்தோட 9வது வருஷம் நிறைவு விழா வந்து இணையத்தில் ரொம்ப ட்ரெண்டிங்காக ரசிகர்கள் கொண்டாடினாங்க. ஸோ இந்த திரைப்படத்தோட பார்ட் 2 கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெங்கட் பிரபு வந்து தற்போது என்ன சொல்லியிருக்காருனா, இந்த படத்தோட கதையெல்லாம் எப்போ எழுதி முடிச்சுட்டாகும், தலை டீம் சொல்லி தலையும் வந்து ஓகே பண்ணி வச்சுருக்கதாகும். ஸோ இந்த படத்துக்கு அவர் டேட்டு மட்டும் ஒதுக்குனா போதும், இந்த படம் வந்து எடுத்து முடிச்சலாம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து வெங்கட் பிரபு கான்ஃபிடண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதையும் தலை ரசிகர்கள் இணையத்தில் வேலையாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்தபடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெற்றிமாறன் அவர்கள் வீடன்ட்ட வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தபடியே வெற்றிமாறன் 2 படம் அவர் கையில் இருக்குது. ஒன்று வந்து சூரியை வச்சு வந்து எடுக்க போகிற படம். இந்த படம் வந்து லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங்கை தொடங்க போகிறாங்க. அடுத்தபடியே வந்து நம்ம சூர்யாவுடைய வாடிவாசல். ஸோ இந்த 2 படம் முடித்ததுக்கு அப்புறமே, அதாவது இந்த 2 திரைப்படத்தையும் சீக்கிரமாகவே முடிச்சுருவாராம், முடிச்சுட்டு தளபதி விஜய்க்காக வெயிட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வெற்றிமாறன் அவர்களே சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா தளபதி 66 வந்து வெற்றிமாறன் தான் அப்படிங்கிறது உறுதியாகவே தெரியுது அப்படின்னு சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெற்றிமாறன் விஜய் இணையிறது, அதே போல் மங்காத்தா 2, அதே போல் டாக்டருக்கு எவ்வளோ கேரளா வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒருத்த கமெண்ட்லி பண்ணுங்கள். இதில் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இது போன்ற ட்ரெண்டிங் சினிமா அப்படி தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.